Hi guys, welcome back to my channel. Modena in our subscriber Larko Rumba thanks Olikra. Keep supporting in the kinamba on the rumba suveyana crispyana or curry puff every season pakla. The tea time kurumba purta marko. Curry puff save and protocol in a paranga. Na rend a cup of koduma vertrika. Piriginga 1 tablespoon sugar at trika. One pinch uppu setukala. Inge oru 60 ml canola oil, adha samikira enna setukunga. Idu namba nalla mix panikka porom. Idu namba nalla mix panittu idukku apparam dhaan namba vandu thanni add panni mix panna porom. So modha idu vandu nalla udriya nalla alaga crumble la nalla mix pannirunga. Okay, இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி mix பண்ண போறோம் ஐஸ் வாட்டர் அதாவது நல்ல chill உள்ள வாட்டர் ஊத்தி நம்ம mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணுங்க 120 ml தண்ணி ஊத்துனா போதும் சோ இந்த மாதிரி ஒட்டாம அழகா mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மேட்ல போட்டு இத நல்லா பிசைஞ்சிக்க போறோம் அந்த மாவு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்க நல்லா பிசையணும் அந்த டோவை அதாவது நான் பிசையற அந்த மெத்தட் பாருங்க அதாவது துணி துவைக்கிற மாதிரி அத வந்து நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சா இந்த மாதிரி சாஃப்ட்டா வந்துரும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த டோவை டிவைட் பண்ணிக்க போறோம் நமக்கு எத்தனை பீசஸ் வேணும் இப்போ நான் எனக்கு வேண்டிய அளவுக்கு டிவைட் பண்ணி எல்லாமே பால்ஸ் மாதிரி ரோல் பண்ணி முத ஒரு ட்ரேல எடுத்து வெச்சுக்கறேன் நல்ல பெரிய பெரிய சைஸா இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த டோ வந்துட்டு நான் ஒரு 20 minutes வந்து ரெஸ்ட் பண்ண விட போறேன் மேலே ஒரு க்ளீன் ரேப் போட்டு இந்த மாதிரி சீல் பண்ணிருங்க இப்போ அந்த வெயிட் பண்ற நேரத்துக்கு நம்ம வந்து உள்ளுக்க வேண்டிய இந்தி செஞ்சிரலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்ல வந்து நான் எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் வந்து ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊத்துனா போதும் ரொம்ப எண்ணெய் ஊத்த வேணாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நான் வந்து பூண்டு ரெண்டு பூண்டு வந்து சின்னதா பொடிசா நறுக்கி இருக்கேன் அந்த பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா அதை எண்ணெயில ஃப்ரை பண்ண விட போறேன் பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு 1 கப் அதாவது ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்னதா நறுக்கி இருக்கேன் அதையும் இதல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிட்டேன் வெங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து போன்லெஸ் chicken எடுத்து வச்சிருக்கேன் 1 கப் அளவுக்கு போன்லெஸ் chicken சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் நான் வந்து இந்த வெங்காயத்தோட போட்டு நல்லா mix பண்ணிக்க போறேன் chicken வந்து நல்லா வெந்துறணும் இந்த மாதிரி நல்லா வெந்துட்ட அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு தோலை சீவி நல்லா கியூப் கியூப்பா ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு வெட்டி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி இப்போ உருளைக்கிழங்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா mix ஆயிருச்சு இப்போ வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் salt ஆட் பண்ணி நல்லா அதை mix பண்ணி விட்டுக்க போறேன் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா அதை mix பண்ணிட்டனோ இப்போ நம்ம வேண்டிய அளவுக்கு ஏத்த தண்ணி ஊத்தி அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக விட போறோம் நான் வந்து 1 கப் அளவு தண்ணி ஊத்துனேன் எனக்கு கணக்கா இருந்துச்சு சோ தண்ணி ஊத்தி நல்லா நான் கிண்டி அதை மூடி போட்டு வேக விட போறேன் வெந்ததுக்கு அப்புறம் கிழங்கு பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நல்லா வெந்திருச்சு இறைச்சியும் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு வேண்டிய அளவுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்க போறோம் நீங்க பாருங்க அது நல்லா வெந்திருச்சு இப்போ கறி மிளகாய் தூள் வந்துட்டு நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அந்த மிளகாய் நல்லா ஃபுல்லா எல்லா கிழங்குலயும் கோட் பண்ற மாதிரி mix பண்ணிரலாம் mix பண்றப்பே தெரியும் அதுல வந்து தண்ணியும் இல்ல அதிகமா எண்ணெயும் இல்ல அதிகமா இப்போ நான் கடைசி ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பிரவுன் sugar ஆட் பண்ணி அதை நல்லா நான் mix பண்ணிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ண போறேன் சோ என்னோட உள்ளுக்கு வைக்க வேண்டிய இந்தி ரொம்ப சூப்பரா தயாராயிருச்சு பாருங்க நல்லா அழகா ட்ரையா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம எப்படி அத கறி பஃப் குள்ள வச்சு ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா இது நல்லா ஆற விட்டுருங்க இந்த இந்தியை நம்ம ரோல் பண்ற முன்னுக்கு நான் வந்து என்னோட டோ வந்து எடுத்து இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்திக்கு வேண்டிய அளவுக்கு உருட்டிக்கலாம் ஆனால் சின்ன சைஸ்க்கு உருட்டிக்கலாம்
ஓகே. ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப மலிசாகவும் வைக்கக்கூடாது. பாருங்க, நான் வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் தான், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் என்னோடய அந்த கிழங்குலாம் உள்ளே வச்சு நான் சீல் பண்ண போகிறேன். அதிகமாக வச்சா அது சீல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்து அளவாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மொதல் பிஞ்ச் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக எல்லா சைட்லேயும். ஸோ அதிகமான எண்ணெயாக இருந்தால் நம்மளால் இதை சீல் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அந்த இந்தியை ரொம்ப கரெக்டாக செய்யணும். இப்போ வந்து நான் இதை சீல் பண்ணிவிட்டு இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி பிஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையிலே அழகாக ட்விஸ்ட் பண்ணி பிஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். அதே உங்கள்கிட்ட கறிப்பாஃப் செய்கிற அந்த அச்சு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம். எனக்கு இந்த மாதிரி கையில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை நம்ம பொறிச்சிட்டு சாப்பிட்றப்ப அந்த சைட்டில் உள்ள திக்னஸ்லாம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இது நான் என்னோடய வேயில் செய்கிறேன். உங்களுக்கு வேண்டினா ஈஸி வேலை நீங்கள் கறிப்பாஃப் அச்சு வச்சு செஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து ரொம்ப அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன். நம்மளே சொந்தமாக அந்த கையில் அழகாக டிசைன் கொடுக்குறப்ப அது ரொம்ப ஒரு அழகாகவும் இருக்கும், நமக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நம்ம சொந்தமாக இந்த மாதிரி க்ரியேட்டிவாக செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அழகாக செஞ்சுக்குங்க. எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட போகிறேன். ஃபீல் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதை பொறிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் நல்லா நிறையா எண்ணெயை ஊற்றியிருக்கேன் நான். நல்லா சூடு காட்டிட்டேன். அதிகமான அனலாகவும் வைக்கக்கூடாது, கரெக்டான அனலில் வைக்கணும். இந்த மாதிரி எல்லா கறிப்பாஃபும் உள்ளே நல்லா மூழ்கிற அளவுக்கு போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் குறைவாக வச்சு நீங்கள் பொறிச்சிங்கன்னா கீழெல்லாம் கருப்பாக ஆரம்பிக்கும். பொறிக்கிறப்ப கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் அது நல்லா அழகாக பொறிஞ்சு வரும். நீங்கள் நல்லா ரெண்டு சைட்டும் திருப்பி விட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், என்னோடய கறிப்பாப் வந்து ரொம்ப அழகான கலரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என் கறிப்பாப்பெல்லாம் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் காய்ஸ், என்னோடய கறிப்பாப் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக அழகான கலரில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. நிறையா பபுள்ஸ் வேறு இருக்குது அதுக்கு மேலெலாம். ஸோ கோல்ட் வாட்டரில் நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் பிளேட்டிங் செய்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சுவையான கறிப்பாப் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி டீ டைமுக்கு சாப்பிடலாம். எண்ணெய் குறைவாக இருந்தால் நல்லா ருசித்து சாப்பிடலாம். பாருங்கள், இதை வந்து நான் இப்போ ஒரு கப் ஆஃப் காஃபியோட சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் காய்ஸ், ஒரு கப் ஆஃப் பிளாக் காஃபி அதோட சாப்பிட்றப்ப அந்த கொம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.